வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே மேக் பண்ண ஷேக்கா பவுடர். இது 1 இயர் ஆனாலுமே கெட்டு போகாது. நான் சொல்ற மெத்தட்ல நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. 1 இயர் ஆனாலும் கண்டிப்பா இது வந்து கெட்டு போகாது. நல்லா வந்து ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். சோ நான் என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ண எல்லாமே இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோல பார்க்கலாம். நான் ஒரு 21 திங்ஸ் வந்து ஷேக்கா மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஷேக்கா வந்து பார்த்தீங்கன்னா 1/2 kg வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஷேக்கா வந்து இந்த மாதிரி உடைஞ்சா நல்லா ஈஸியாக உடையணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஷேக்கா வந்து வாங்குங்க. 1/2 kg ஷேக்காவுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு 1/2 kg இருக்கிற அளவுக்கு பாசி பயிர் வந்து எடுத்துக்கோங்க. பாசிப்பயிர் வந்து நாட்டு பாசிப்பயிராக இருந்தால் இன்னியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு 1/2 kg வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் கல்பாசி. இந்த கல்பாசியுமே நீங்கள் அழகாக ஷேக்காவுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஒரு 10 grams வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட பூந்திக்கொட்டை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நல்லா வந்து நம்ம ஷேக்காவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா முறப்பதாக நல்லா வர்றதுக்கு வந்து இதை நல்லா யூஸ் பண்ணலாம். இதுவுமே நான் வந்து ஒரு 150 grams வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதையும் நல்லா கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஷேக்கா பவுடர் வந்து மேக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வீடியோ கடைசியில் அதையுமே சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கூடயேமோ நல்லா காஞ்ச மலைநெல்லிக்காவையும் எடுத்துக்கோங்க. ட்ரைடு ஆம்லா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 150 grams வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது கூடயேமோ வெட்டிவேர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெட்டிவேர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 100 grams வந்து எடுத்துக்கோங்க. இந்த வெட்டிவேரை அப்படியே யூஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் வந்து இதில் கொஞ்சம் மண் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக இருக்கும். வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 100 grams வந்து எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூடயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 grams வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயமும் நல்லா பார்த்து இந்த மாதிரி 200 grams வந்து எடுத்துக்கோங்க. இது கூடயமும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 25 grams வந்து கருஞ்சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுவுமே நம்மளோட ஹேர் வந்து நல்லா பிளாக்காக இருக்கிறதுக்கு நல்லா யூஸாக இருக்கும். அந்த ஒயிட் ஹேர் வர்றதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா மருதாணி இலை. இந்த மருதாணி இலையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா காய வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இது ஒரு 10 grams வந்து எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆவாரம்பூ. இந்த ஆவாரம்பூவையும் அப்படியே யூஸ் பண்ணாதீங்க, நல்லா வாஷ் பண்ணிட்டு எதுவுமே யூஸ் பண்ணுங்கள். அதில் ஏதாவது பூச்சி இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். அடுத்து மகிழம்பூ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு 50 grams வந்து எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பன்னீர் ரோஜா, நாட்டு ரோஜான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 150 grams வந்து எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க, இது ஏன்னா பூச்சி இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நல்லா பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கரிசலாங்கண்ணி, மஞ்சள் இல்லை வெள்ளை கரிசலாங்கண்ணி எதுனாலும் எடுத்துக்கோங்க, ஒரு 50 grams. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நாட்டு செம்பருத்தி பூ. இந்த நாட்டு செம்பருத்தி பூவும் நான் வந்து ஒரு 150 grams வந்து எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். எல்லாம் வந்து பூச்சி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். கடைகளில் வாங்கையில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஸோ நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு நேரடியாக கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி பறிச்சை நீங்கள் காய வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது இன்னி கொஞ்சம் காயணும். நான் அதையுமே வீடியோ கடைசியில் வந்து சொல்கிறேன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செம்பருத்தி, இப்போ பார்த்தீங்களே அந்த நாட்டு செம்பருத்தியோட இலைகளுமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதையும் நல்லா வாஷ் பண்ணி தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது நம்ம வீட்டில் பூத்த துளசி தான், நம்ம வீட்டில் இது பண்ணது தான். இதுவுமே நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிளேட் ஃபுல்லாக நல்லா எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி தான் நான் வந்து இதையுமே எடுத்து வச்சுருக்கிறேன். இதுவும் ஒரு 50 grams வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இது கூடயே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள் தான், வேறு ஒன்றும் கிடையாது, வேப்பிலை தான். வேப்பிலையுமே நம்ம தலையில் இருக்கிற அந்த பூச்சி பூஞ்சைகள் இந்த மாதிரிலாம் தலையில் வருது பார்த்தீங்களா, பொடுகு, பிறகு இந்த மாதிரி பெயின் தொல்லைங்க, ஈர, இந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு தொல்லைக்குமேமும் நல்லா க்யூர் பண்ணுறதுக்கு இது நல்லா யூஸாக இருக்கும். இது கூடயமும் கொஞ்சம் குப்பைமீனி இலையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தலைகளில் வந்து இந்த மாதிரி ஏதாவது புண் இந்த மாதிரிலாம் நிறைய வருதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து இது நல்லா யூஸாக இருக்கும். இதுவுமே ஒரு 10 grams வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூடயே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம அப்பப்போ வாங்கி ஃப்ரூட்ஸ் எல்லோட சாப்பிட்டுட்டு அந்த தோலெல்லாம் வெளியில் போட்டுருவோம். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து இனிமேல்
கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா மாதுளந்தோல், ஆரஞ்சு தோல், எலுமிச்சை தோல் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நான் அப்பப்போ சாப்பிட்டதை வந்து வேஸ்ட்டாக போடாமல் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஸோ இதையுமே நம்ம வந்து ஷேக்காக மேக் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்துமே நம்ம வந்து ஷேக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா யூஸாக இருக்குது. இந்த மாதிரி உடச்சி விட்டால் நல்லா ஈஸியாக உடையணும், அது மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்ச ஒரு பொருட்களாக வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்ச ஒரு பொருளாக இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து, இல்லை ஏதாச்சும் நீங்கள் ஒரு சம்பளம் இந்த மாதிரி எது வச்சுருக்கீங்களோ நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட இந்த ஃப்ரூட்ஸோட பீல்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வெட்டி வேறு, இந்த வெட்டி வேரை வந்து அப்படியே நீங்கள் கண்டிப்பாக அரைக்க கொடுக்காதீங்க. இது மாதிரி கட் பண்ணி கொடுங்க, அப்போ தான் நம்மளோட ஷேக்கா பவுடர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் உரல் அளவுக்கு வந்து கட் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷேக்கா வந்து இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பூந்தி கொட்டையெல்லாம் பாருங்கள், அந்த உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் தட்டி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இது கூடயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எடுத்து அடுத்து ஒரு பொருட்களாக ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம், கருஞ்சீரகம் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. செம்பருத்தி இலையெல்லாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. செம்பருத்தி பூவும் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கையால் உதுத்து விட்டாலேயுமோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், பொடியாக வந்துடும். அந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. வெட்டி வேறு பாருங்கள், நல்லா நான் வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்னி கொஞ்சம் அந்த ஃப்ரூட்ஸோட பீல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. வேப்பிலையும் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா கையால் நீங்கள் இது பண்ணிங்கனாலே பவுடர் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து மருதாணி இலை, மருதாணி இலையுமே நல்லா காஞ்சிருச்சு. இதே மாதிரி பதத்தில் கரெக்டாக நீங்களே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன். ஸோ கருவேப்பிலையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நாட்டு கருவேப்பிலை தான். ஸோ இதுவுமே நல்லா வந்து காய வச்சு உதுத்து விட்டால் நல்லா வந்து பவுடர் பேஸ்ட்டுக்கு வந்து நமக்கு வரணும். ஸோ அந்த மாதிரியான இதில் நீங்கள் இந்த வேப்பிலையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா துளசி இலை, துளசி இலையும் பாருங்கள் எவ்வளோ எடுத்தோம், நல்லா காஞ்சி இந்த மாதிரி பவுடர் பதத்துக்கு வரணும். ஸோ அது மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வேப்பிலை, வேப்பிலையும் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக பவுடராக வருது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இதில் கரெக்டாக நீங்கள் பார்த்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேக்கா பவுடர் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் பவுட்ரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஆவாரம் பூவும், ஆவாரம் பூவும் நல்லா நமக்கு அதே மாதிரியான பதத்தில் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்ச ரோஜா இதழ், ரோஜா இதழுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்ச செம்பருத்தி இலையுமே ஆட் பண்ணியாச்சு. இன்னி கொஞ்சம் இருந்தது, அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 kg மேலேயே இருந்தது. ஸோ அழகாக இது வந்து 1 இயருக்கு வரும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ 1 இயருக்கு மேலேயே இது வந்து கரெக்டாக வருது. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு. பவுடர் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். வெட்டி வேரெல்லாம் அதுக்கு தான் நான் வந்து நல்லா கட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வந்து திரியா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது வந்து நான் வந்து 2-3 tablespoons வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு சேக்கா வந்து எப்படி மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். இது மாதிரி 2-3 tablespoons வந்து ஷேக்கா பவுடர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இது கூடயேமோ 2-3 spoons வந்து நல்லா கெட்டி தயிர் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நம்ம தயிர் சேர்த்து நான் ஆட் பண்ணையில் இனியுமே உங்களோட ஹேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக, சாஃப்டாக, சில்கியாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் தயிர் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது, நார்மலாக வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரா மில்க் வந்து யூஸ் பண்ணலாம். எதுவும் கிடைக்கல அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ பீட்ரூட் ஜூஸும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற அலுவேரா ஜெல் வந்து கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் எதுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஹேருக்கு போடையில் உங்களோட ஹேரோட க்ரோத் வந்து இன்னியுமே நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி வந்து அலுவேரா ஜெல் இந்த மாதிரி தயிர் இதை நான் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு முத நாளே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம்
ஃபஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா கரெக்டா இருக்கும். இது நான் வந்து 1 டே ஃபுல்லா ஊற வச்சி எடுத்தீங்க அப்படினா இன்னியுமே ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு 1 டே எல்லாம் கிடைக்கல. நான் வந்து just ஒரு 1 hour அவர தான் எடுத்து வச்சேன். 1 hour கழிச்சு நீங்க பாருங்க எந்த அளவுக்கு இருந்தது அப்படினு. பாருங்க இப்போ நான் 1 hour கழிச்சு நான் இத எடுத்துக்கிறேன். சோ நல்லாவே கொஞ்சம் கட்டியாயிருக்கு. இது மாதிரி நீங்க 1 hour minimum 1 hour இந்த மாதிரி எடுத்து வச்சீங்க அப்படினா நீங்க இன்னி நல்லா இருக்கும். ஹேர் நம்ம அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணையில நம்ம ரொம்ப நேரம் தலையில ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க நல்லா இந்த மாதிரி ஆயிலியா தான் இருக்கு. நல்லா ஆயில் அப்ளை பண்ண ஹேர்ல தான் நான் நெக்ஸ்ட் இந்த ஷேக்கா யூஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் காட்றேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்க. பாருங்க நல்லா ஷேக்கா வச்சு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஹேர் எந்த அளவுக்கு சில்கியா இருக்குன்னு நீங்களே பாருங்க. அப்படியே பஞ்சு மாதிரி காத்துல எந்த அளவுக்கு நல்லா ஆடுதுன்னு பாருங்க. சூப்பரா சில்கியா ஹேர் க்ரோத்துக்கு நல்லா யூஸா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஷேக்கா பவுடர் வந்து நீங்க வீட்லயே ரெடி பண்ணி கண்டிப்பா உங்க கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிறந்த குழந்தைகள்ல இருந்துமே நீங்க ஹேர் வாஷ் பண்றதுக்கு நல்லா யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் திங்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம ஆட் பண்ணல. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபாலோ பண்ற ஒரு மெத்தட் தான் நான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் உங்க வீட்டில் எல்லாருக்கும் இந்த மாதிரியான மெத்தடில் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன்.